வணக்கம் தமிழகம் மதன் தம்பி பேசிக்கிட்டு இருக்கேன் பதவி கொஞ்சம் பெருசு தான் அது ஒரு கலப்பை ஏற்கலப்பை வந்து செய்கிறது வந்து ஒரு பதிவு ஃபஸ்ட்டு பாட்டு போட்டிருப்பேன் இது வந்து பாகம் ரெண்டு ஏன்னா இதெல்லாம் பதிஞ்சு வச்சா தான் வரும் தலைமுறைகள் வந்து இப்போ ஆண்டிகாட்டில் நடராஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய அண்ணனோட தான் இருக்கிறோம் தொலைச்சிட்டோம் அந்த மாதிரி தச்சு வேலை பார்க்குற ஆட்களை நம்ம வந்து தொலைச்சிட்டோம் அப்படி தான் நான் சொல்லுவேன் ஏன் தொலைச்சிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கரெக்டான ஒரு கூலி இல்லை ஏன்னா நீங்கள்லாம் பார்த்துருக்கலாம் முன்னாடி நம்மளோட கதவு எல்லாம் பார்த்திங்கன்னா ஆணியே இல்லாமல் நல்லா அடித்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஜப்பானில் வந்து ஆணியே இல்லாமல் வந்து ஆப்பு வச்ச எல்லாத்துலேயுமே இருக்குவாங்க அது வந்து நம்ம ஊர்லேயும் இருந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு அதை நம்மலாம் யாரும் பதியலாம் இல்லை பதியம் மாட்டோம் நம்ம அப்போ தான் நம்மளுக்கு வந்து பெருசாக தெரியலை இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் ட்ரில்லிங் மிஷினு ரெண்டு ஸ்க்ரூ இல்லை மூணு ஸ்க்ரூ அப்படி போட்டு வந்து போயிடுறாங்க எல்லா ஆசாரியெல்லாம் இவர் வந்து பழைய அந்த அவர் காலத்தில் எப்படி பண்ணாரோ அதே தான் பண்ணிகிட்டு இருக்காப்பில் எந்த இந்த கலப்பையில் வந்து ஒரு பிட்டு ஆணி கூட அடிக்கலை அவர் அடிக்கலாம ஈஸியாக அடிச்சிடலாம் அவர் நம்மளுக்கு என்ன அது கலப்பை தான் இருக்கு உழவு போட்டணும் அவ்வளோ தான் நம்மளுக்கு வந்து அவர் வந்து நம்மளுக்கு கலப்பை ஓ மண்ணை மண்ணை பூமி உழுவுறதுக்கு தான் ஸோ அவர் ஆணி அடித்து கொடுத்துடலாம் அவருக்கு ஈஸியாக எல்லாம் முடிஞ்சு போவோம் இதில் வந்து எந்த ஒரு ஆணியுமே அடிக்காமல் ஆப்பை அந்த ஆப்பை ஒரு அடிக்கிறதையுமே பாருங்கள் ஒன்று தான் அடிப்பாப்பில் ஏன்னா அது உங்கள் மாதிரி ஆட்கள் வந்து வந்து நம்ம பதியாமல் விட்டுறக்கூடாது முதல் கேமரால இல்லை எதுவுமே இல்லை இதை நீங்கள் பாரு பார்க்காம இரு அதை பற்றிலாம் எங்களுக்கு கவலை எல்லாம் இல்லை என்னோடய சேனலில் நம்ம பார்க்குறோம் நீங்கள் பாருங்கள் பார்க்காம இருங்க ஏன்னா எப்பயாச்சும் நம்மளோட சின்ன நம்மளோட இளைய தலைமுறை சின்ன பசங்க வந்து தேடும் போது கலப்பங்குன்னு ஒன்று இருந்துச்சு அது எப்படி தயாரித்தாங்க தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு அதை வந்து எப்படி பண்ணுறாங்க அதை பார்க்குறதுக்கு அவங்களுக்கு தோணும் போது வந்து இந்த மாதிரி கணொலி வந்து கிடைக்கிறதுக்காண்டி தான் இதை வந்து நான் நேரத்தை ஒதுக்கி ரொம்ப வருஷமாக அதை ரொம்ப நாட்களாக தேடி அவற்றை பேசி நான் இப்போ இந்த லீவுக்கு போகும்போது எடுத்தேன் இந்த கணொலியை எடுத்தேன் ஒரு கலப்பை உருவாகும் கதை ஏன்னா நம்ம வந்து பக்கத்திலே நம்ம கிராமத்து பக்கத்திலையே பயங்கர ஜீனியஸ்லாம் இருப்பாங்க இருந்திருக்காங்க வாழ்ந்துருக்காங்க நாற்காலி பின்னுறது கூடை பின்றது கலப்ப அடிக்கிறது அவங்க தச்சு வழியில் வந்து இந்த நாட்டுக்கட்டில் கட்டில் அடிக்கிறது கட்டில் பண்ணுறது மரபீரல் பண்ணுறது இதெல்லாம் ஆணியே இல்லாமல் எந்த ஒரு ஸ்க்ரூவுமே இல்லாமல் இரும்பு இல்லாமல் பண்டாட்கள்லாம் நிறையா இருந்திருக்காங்க இப்போது வரும் காலத்தில் பார்த்துட்டிங்கன்னா இதில் அவங்களாம் வந்து அழி அப்படியே அந்த தொழிலை விட்டு போயிட்டாங்க ஒழிஞ்சிட்டாங்க அந்த மாதிரி ஆட்கள் வந்து க இப்போ பார்க்குறது ரொம்ப அரிதாக இருக்குது அப்படி இருந்தாலுமே அவளுக்கு அவங்களுக்கு வந்து அவங்களோட உடல்நிலை வந்து ஒத்துழைக்க மாட்டேது நான் இப்போ அண்ணன்ட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போது அவர்கிட்ட தான் கேட்டேன் அவர் வந்து வெறும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பண்ணுற ஆள் தட்டி கழிக்கிற ஆள் இல்லை நீங்கள் எனக்கு எத்தனை கலப்பான கொடுக்க பார்த்தா மீன் அடிச்சுதான்ங்கிறாப்பில் ரொம்ப ரேர் அது மாதிரி சொல்கிற ஆட்கள் அவருக்கு இதுக்கு இது வந்து எப்படின்னா பார்ட் டைம் மாதிரி அவரோட குலத்தொழில் கு குலத்தொழில் இது மில்லில் வந்து டிரைவராக இருக்கார் அந்த பக்கத்துலேயே மில்லு இருக்குது அது பக்கத்துலேயே தான் இருக்குது ஸோ அந்த மில்லு டிரைவராக இருக்கார் நான் போயிட்டு அவருக்கு பேச்சு கொடுத்து ஒரு நல அவரோட தொடர்ந்து பயணிச்சு ஏன்னா மில்லு மில்லில் வந்து அரசியறைக்கு வந்துடுவாங்க ஸோ அவரோட மெயின் அது சரி அது அதையும் கெடுத்துடக்கூடாது இதையும் எடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஆனால் அவங்க கோச்சுட்டு போயிருவாங்க கிராமம் நம்ம கலப்படுகிற வந்து இவருக்கு வந்து ஒரு ஒரு பார்ட் டைம் மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்காரு சரி இவருக்கு ஒவ்வொருக்கு சிக்கல் வந்துடக்கூடாது அண்ணனுக்கு சிக்கல் வந்துடக்கூடாது அப்படின்ட்டு தான் அப்புறம் நம்ம நம்ம கலப்பை செய்யும் போதே வந்து அரிசி அரைக்கிறது நெல் அரைக்கிறது எல்லாம் வருவாங்க சாரி நெல் அரைக்கிறது வருவாங்க கோதுமை அரைக்கிறதுக்கெல்லாம் வருவாங்க சரி நீங்கள் பார்த்துக்குங்க நாங்கள் கொஞ்சம் வீட்டுக்கு திருப்பி சொல்லிட்டு திருப்பி போய்ட்டான் வருவோம் அப்படி படுத்த காணொலி தான் இந்த காணொலி இதெல்லாம் பதிஞ்சிடணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப நாள் ஒரு எண்ணத்தில் ஓடிக்கிட்டு இருந்துச்சு என்னோடய என்னோட காணொலி உங்களுக்கு இருக்குன்னு சொல்லியிருப்பேன் நான் ஸ்பெயினில் ஒரு நான் ஒரு சேனலில் பார்த்துக்கிட்டு இருந்தேன் நம்ம அதோடய அந்த காலத்தில் நம்ம என்னென்ன பண்ணியிருந்தோமோ அதை பார்த்திங்கன்னா அவங்க அப்படியே டாக்குமெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க நம்ம வண்டி அடிக்கிற வண்டி கட்ட வண்டி பண்ணுறது கலப்பு அண்டு உலக்க செய்கிறது கைத்து கட்டில் பின்றது இதெல்லாம் வந்து அந் அவங்க வந்து அப்போலேருந்து அதை டாக்குமெண்ட் பண்ணி வீடில் அந்த அந்த நெட்டித்தட்டையை போட்டு வீடு கட்டுறது அவங்க எல்லாமே பேசலாம் அந்த அந்த ஆப் பாருங்க அப்படி அடிக்கிறாரும் பாருங்க இது வந்து ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் ஆப் இது சரி இந்த மாதிரி இதை வந்து நம்ம அந்த சேனலில் பார்க்கும்போது நம்ம நம்மளும் நம்மளோட நம்ம இதையும் நம்ம பு நம்மளுக்கு சான்ஸ் கிடச்சே விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி தான் நம்ம வீட்டுக்கு ஊர் பக்கத்தில் ஒரு ரெண்டு கிலோமீட்டரு மூணு கிலோமீட்டர் இந்த ஆண்டிகாடுங்கிறது ஒரு நாலு கிலோமீட்டருக்கும் அவ்வளோ தான் இருக்கும் அங்கே நம்ம நின்று நேரத்தை ஒதுக்கி நம்ம எத்தனை நாளும் சரி அவரை பார்த்து அதை அடிச்சுட்டு போயிடுவோம் அதை வீடியோ காணொலி எடுத்து பதினஞ்சு வச்சு பதினஞ்சு வச்சுருவோம் அப்படிங்கிற ஒரு காணொலி தான் அந்த காணொளி அவங்கள போட்டுக்கிட்டு இருக்காது ஏன்னா வெள்ளைக்காரையில் தான் பதிஞ்சிட்டான் இப்போ நம்ம வந்து நம்மளோட யூடியூப் சேனல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா உண்மைக்கு போகிற விஷயங்கள் நம்ம நிறையா பேர் இருக்கிறாங்க நிறையா தேவையில்லாத விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் தேவையில்லாத விஷயங்கள் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதாவது நம்ம நம்ம பக்கத்தில் இருக்கிறத விட்டுருவோம் நம்ம பக்கத்துலேயே தான் இருக்கும் நம்ம விட்டுருவோம் அது சிவனுக்கும் பார்வதிக்கும் பிள்ளையாருக்கும் முருகருக்கும் வந்து ஒரு போட்டி நடக்கும் பிள்ளையார் என்ன ஒன்றுவார் ஜம்மனு ஒரு ரவுண்ட் வச்சுட்டு ரவுண்ட் வச்சுட்டு பழத்தை வாங்கிட்டு போயிருவார் தலைவர் நம்ம நம்ம முருகர் அவர் மயில் எடுத்துகிட்டு ஒரு ஒரு உலகத்தை சுற்றி வந்துடுவார் அது மாதிரி தான் நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருக்கும் நம்ம கட்டின ஒருத்தெலாம் எல்லாமே இருக்கும் நம்ம அதை பதிய விட்டுருவோம் நம்ம தேவையில்லாத போயிட்டு எங்கேயாச்சும் போயிட்டு சுற்றி திரிச்சிட்டு வருவோம் சரி தஞ்சை மாவட்டத்தில் வந்து விவசாயங்கிறது வந்து ரொம்ப ஒரு இதாக விவசாயங்கிறது வந்து தஞ்சை மாவட்டத்துக்கு வந்து ஒரு கு தொழில் மாதிரி இப்போ நிறைக்கி அழிஞ்சிட்டு வந்துடுச்சு இந்த இந்த விவசாயங்கிறதெல்லாம் இப்போ யாருமே இந்த மாதிரி உடம்பு வளைஞ்சி வேலை பார்க்குறதெல்லாம் இல்லை கலப்பை வந்து இப்போ நம்மளுக்கு வேணும் அவசியமாக வேணும் வீட்டுக்கு வேணும் அது ஒரு ஏன்னா நம்மளோட கலப்பையை மறந்துடக்கூடாது அப்படிங்கிற கணித்தான் நான் வந்து ஒரு மூணு செட்டு கலப்பேன் இப்போ ரெண்டு செட்டு அடிச்சிருக்கேன் இன்னொரு செட்டு அடிக்க சொல்லிட்டு வந்துட்டேன் எல்லாமே நான் அடிச்சு கொடுத்தப்போ என்னோடய மரத்தில் தான் நான் அந்த காற்றுல விழுந்த இந்த மரத்தை நான் அறுத்து அது சந்தன மரம் வந்தாலுமே நான் யாரும் போடியாதான்னு சொல்லியிருக்கேன் அதை வந்து இதில் சந்தன மரம் இல்லை சிறேன்னா இதில் இருக்கிற மரம் பார்த்திங்கன்னா காத்தல் வளர்ந்த மரங்கள் பார்த்திங்கன்னா தேக்க மரமும் மாஞ்சி அப்படிங்கிற மரமும் தான் அதில் இருக்குது அப்புறம் ரோஸ் வட்டும் இருக்குது அதில் கலப்பையோட விலையும் நான் சொல்லியிருப்பேன் அவர் வந்து ரெண்டாயிரத்தி நூறுவா ரெண்டாயிரத்தி முந்நூறுவா சொன்னால் அப்படின்னு தண்ணேன் அவரோட ஃபோன் நம்பர் உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து நான் தரேன் சுற்று வட்டம் நண்பர்களுக்கு வந்து அவசியம் பார்த்தால் கட்டியாமல் கனெக்ட் பண்ணி பேசி அவரை வந்து செய்ய சொல்லலாம் தஞ்சை மாவட்டத்தில் உள்ளவங்களை சொல்கிறேன்னா புதுக்கோட்டை மாவட்டம் தஞ்சை மாவட்டம் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு சொல்கிறேன் அவரோட டூல்ஸே பாருங்கள் இந்த மாதிரி சுற்றுறதெல்லாம் வந்து இப்போ வந்து யார்ட்டுமே இல்லை முக்கால்சு கரெக்ட்டை வந்து எல்லாத்தையுமே இந்த மிஷின் வந்துடுச்சு இவர் ஒரே ஒரு ஆள் தான் எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு எங்கள் ஊரில் என்ன ட்ரில்லிங் மிஷின் வந்தாங்க இந்த மாதிரி ட்ரில்லு போட்டு இந்த மாதிரி ட்ரில்லு வந்து பழைய காலத்து ட்ரில்லு நான் தான் கேட்டேன் எப்படிங்க அண்ணன் இந்த மாதிரி இப்போ வந்து மிஷின் வந்து மரமில் வந்துடுச்சு முதலாம் இப்படின்னு வந்து அறுத்து கொடுப்பாங்க சிரிக்கிட்டாப்லாம் எல்லாம் அப்படிலாம் அறுத்துல மாட்டாங்க மரத்தை கொண்டு வந்து போட்டு விரிவாக இந்த எதுக்கு நாங்கள் தான் அறுத்துக்கணும் அறுத்து நாங்கள் செதுக்கி அதை வந்து கலப்பையாக கொண்டு வரணும் நீ தம்பி அப்புடின்னாப்புல மரங்களுமே வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு இந்த கருவ மரங்களாக மார் கருவே மரங்களாக இருக்குமா அதெல்லாம் ஒளியெலாம் போட்டோன்னு திருச்சி போகுமா அந்த மாதிரி மரங்கள் தான் இருக்கும் அதில் நான் கலப்பெல்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம் ஏன் தம்பி அப்படின்னாப்புல இப்போ இந்த காணொலியும் வந்து முகத்தடி முகத்தடிம்பாங்க நான் வந்து முகத்தடி கழுத்துக்கட்டை ஸோ அதன் அந்த அதே வந்து தான் செதுக்கு அந்த அதை வந்த அதே வந்து அவரை வந்து செதுக்கிறத வந்து இப்படிதான் நாங்கள் செதுக்கி கொண்டு வருவோம் மரத்தை கொடுத்து போயிடுவாங்க நாங்கள் வந்து மரத்தை வந்து செதுக்கி அதை அதை நம்மளுக்கு வேணுங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு அப்படி கலப்பை தயார் பண்ணுவோம் இப்போ வந்து மரம்ல வந்துருச்சு கொஞ்சம் நல்லா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாயிடுச்சு அந்த காலத்தில் அந்த மரத்தை அப்படியே கொண்டு வந்து அறுத்து கொடுத்து போயிடுவான்ட்டு கலப்பை வந்து மாற்றுறாரு இந்த கலப்பை வந்து இப்போ ஊர் கூட கலப்பை வந்து கிடைக்கிறதெல்லாம் முன்னெல்லாம் கிடைக்கும் இப்போ வந்து பிரான் பார்த்தீங்கன்னா கலப்பை கிடைக்க மாட்டேது அது வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து மனுஷன் வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து செய்கிறாரு அதெல்லாம் வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லை தம் நீங்கள் வசிட்டு போகிற தம்பி நான் உங்களுக்கு அடித்து கரெக்டாக கொடுத்துட்றேன் நீங்கள் வந்து அப்படிங்கிறாரு சில விட்ட அந்த மாதிரி இதெல்லாம் பார்க்க முடியாது ஒரு பேசனாக இருக்க மாட்டாங்க நீங்கள் போங்கப்பா நான் இன்றைக்கி கோயிலுக்கு போகிறேன் குளத்துக்கு போகிறேன் கல்யாணம் இருக்குது மச் அப்படின்ட்டு கிளம்பிடுவாங்க பட் இவர் அப்படி இல்லை கரெக்டாக சொல்கிற டயத்தில் கரெக்டாக முடிச்சு கொடுத்துறாரு வேலையுமே கரெக்டாக நீட்டாக இருக்குது வேலையுமாரோட வேலையுமே வந்து சுத்தமாக இருக்குது எதுலேயுமே ஆணி வந்து இருக்கலை அவர் ஆணி வந்து இப்போ நான் இந்த பூசா சில கலப்பெலாம் பார்த்து ஆணி வந்து சைடில் இருப்பாங்க எதுவுமே இருக்கலை எல்லாமே வந்து சுரு சுருகி தான் வைக்கிறாரு கொழு அப்படிங்கிற வந்து இந்த அது பற்றினா இரும்பில் இருக்க தவிர எல்லாமே மரம் தான் தொண்ணூற்றி தொண்ணூ தொண்ணூற்றி ஒம்பது சதமானம் வந்து மரம் தான் அதில் வந்து எந்த ஒரு எக்ஸ்ட்ரா பொருளுமே வந்து சேர்க்கலை அவர் ஆணியோ இல்லை ஸ்க்ரூவோ இல்லை ஒரு இரும்பு துண்டோ அப்படிலாம் இல்லை இந்த கொழு அப்படிங்கிறது வந்து வற்றையும் ஏர்கொழு வந்தவற்றையும் இரும்புல இருக்குது இந்த ஓட்டை அடிக்கிறார் பார்த்திங்கன்னா அதுமாதிரி நேர் ஓட்டை இருக்குது அது கிராஸ் ஓட்டை ஸோ நாங்கள் கலப்பை அடிக்கிறத வந்து எடுத்துகிட்டு நான் ஊருக்கு இப்போ நம்ம ஊருக்கு போகும்போதெல்லாம் ஒரு மாதிரியாக வந்து ஏதோ ஏதோ பார்க்காத பார்க்குற மாதிரி பார்க்குறாங்க அந்த கலைப்பை பார்க்குறது வந்து மக்கள் வந்து பார்க்காத பார்க்குற மாதிரி பார்க்குது அவங்க அதான் சொல்கிற சொல்கிறது என்னென்னா எதுவுமே அழிஞ்சு அழிய போ அழிஞ்சிடாது நம்ம மாதிரி மக்கள் வந்து அதை வந்து ஊக்கப்படுத்துறது இல்லை அவங்களுக்கு வந்து கை கொடுக்குறது இல்லை தகுந்த கூலியை கொடுக்கறது இல்லை ஒரு ஐம்பது ரூபா கூட கேட்டால் நம்ம கொடுக்க போகிற கொடுக்குறது இல்லை அது அதை வந்து பேரம் பேசுகிறது அவங்கள்ட்ட கிராமத்தில் இருக்க ஆட்களை சொல்கிறேன் டவுனில் இருக்க சொல்கிறேன்னா இது வந்து மாட்டு மாடு வச்சுருக்கா அந்த கலப்பை வாங்கி வச்சுக்கலாமா அப்படிங்கிறதான் இல்லை இங்கே வந்து உங்களுக்கு வந்து உங்கள் மாதிரி ஆட்களை வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மாடு வச்சுக்கணும் அவசியமாக இல்லை கலப்பை வந்து ஒரு கலப்பை வீட்டுக்கு ஒரு கலப்பை எத்தனையோ தமிழ்நாட்டில் எத்தனையோ கோடிக்கணக்கில் மக்கள் இருக்குது உங்கள் மாதிரி ஆட்களுக்கு வந்து இவர்கிட்ட தான் நீங்கள் வாங்கணும்ல எங்கனே உங்களுக்கு மாதிரி இருக்கிற ஆட்கள் வந்து அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்குற மாதிரி வீட்டுக்கு ஒன்று அப்படி வாங்கி வச்சு ப வச்சிங்கன்னா அவங்களுக்கு ஒரு இதாகச்சு அது ஒரு இன்கம் ஆச்சு நம்மளுக்கு வந்து ஒரு பாரம்பரியத்து பாரம்பரிய நம் நம்மளோட இளைய தலைமுறைக்குமே அது தெரியும் இப்படி தான் இருந்திருக்கும் கலப்பை கலப்புங்கிறது இப்போ இதுதான் கண்டதக்கடியெல்லாம் வாங்கி வீட்டில் வச்சு நம்ம வந்து அழகு பார்த்து நம்ம பிள்ளைங்களை சொல்லி கொடுக்குறோம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்மளோட முன்னோர்கள் வச்சு ஏர் ஓட்டினது இதுதான் இதுதான் கலப்பை மரக்கலப்புங்கிறது இப்படி தான் இருக்கும் இது பெரும்பாலும் வந்து இதை வச்சு மாடை வச்சு தான் பூட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்களுக்கு வந்து அதை வந்து நம்ம காமிக்கணும் ராக்கெட்டு காரு பைக் அதெல்லாம் வந்து அப்புறம் தான் மக் இதுக்கப்புறம்தான் குழந்தைங்களுக்கு மொதல் காமிக்க முடியாது இந்த மாதிரி கலப்புகளையும் நம்ம நம்மளோட பாரம்பரியத்தை நம்ம காமிக்கணுமே தவிர அது மாதிரி உங்க மாதிரி ஆளுகளை நம்ம கை நம்மளோட டவுனில் கிராமத்தில் இருக்கிறவங்க வந்து வாங்கி உழுதுட்டு போயிடுவாங்க உங்களுக்கு எங்கே எங்களுக்கு மாடு இல்லைங்க நாங்கள் உழுவ முடியாதுன்னா எடுத்து நீ வீட்டில் தொங்க முடியாது கலப்பையை அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டுக்கிறேன் ஏன்னா கிராமத்தில் இருக்க ஆட்களை வந்து கலப்பையை பார்க்கும்போது ஒரு கேலிக்கண்டலாக பார்க்குது இதெல்லாம் தேவை இடா உங்களுக்குன்ட்டு நம்ம பைக்கில் எடுத்து நம்மளை வந்து ஒரு கேளிக்கண்டலாக பார்க்குறது இவங்கெல்லாம் வேலை இல்லைடா இவங்களுக்கெல்லாம் அப்படின்ட்டு நம்ம வந்து ஒருத்தருக்கு ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு அண்ணனுக்கு வந்து வேலை கொடுத்துட்டு வந்துகிட்டு இருக்கோம் இவங்க நம்ம கேளிக்கண்டலாம் பார்க்குறது இவங்கெல்லாம் வேலை இல்லைடாங்கிறது அப்புறம் எப்படி இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி தொழிலில் விட்டுட்டு அவங்கலாம் எப்படி எது போக மாட்டாங்கிறேன்னா நீங்கள் எல்லாம் முன்னாடி கதவுகள்லாம் பார்க்கலாம் வந்து சின்ன சின்ன ஆப்பாக தான் இருக்கும் நீங்கள் பார்த்தா தான் பழைய கதவுகள்லாம் ஒரு எண்பது வருஷத்துக்கு அப்புறம் முன்னாடி பார்த்துருக்கு கதவை தேக்க கதவுலாம் பாருங்கள் எதுலேயுமே ஆணி இன்வால்வ் ஆகி ஆகிருக்காது எதுலேயுமே மிஷின் இன்வால்வ் ஆகியிருக்காது எல்லாமே வந்து அதை பாருங்கள் ஒரு சின்ன ஒரு ஒரு ஒரே ஒரு குச்சிதாக அந்த குச்சி தர நீங்கள் கழட்டி கழட்டிப்பிடலாம் ஸோ கலப்பை ரெடி ஆகிருச்சு அடுத்து வந்து நுகத்தடி நான் வந்து முகத்தடின்னு சொல்லிட்டு நம்பர் போட்டு நீங்கள் நுகத்தடின்னு சொன்னீங்கன்னா ஸோ அப்போ அடுத்து வந்து அதை தான் செய்ய போகிறோம் தான் தானே இப்போ நம்மளோட கலப்பை வந்து தயார் நிலையில் இருக்குது கரெக்டாக பேலன்ஸ் எப்படின்னா கலப்பை வந்து நிப்பாட்டை வந்து கூடாது அங்கக்கிட்ட ஒரு கரப்பு கலப்பை வந்து பேலன்ஸாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேராக நிற்கணும் அது இன்னாதான் கரெக்டான பேலன்ஸில் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம் அவர் எந்த ஒரு இதுவுமே வச்சுக்கல கரெக்டாக பேலன்ஸ் வைக்கிறது இப்போ வந்து முகத்தடிக்கு செய்ய போகிறார் அதை வந்து சாதாரண ஒரு கட்டை தான் நம்ம வந்து மில்லு அறுத்து கொடுத்த கட்டை அதை வந்து எப்படி செதுக்கி கொண்டு வராருன்னு பாருங்கள் இப்படி தான் வந்து அந்த காலத்திலாம் நம்ம பண்ணியிருக்காங்கன்னா மரத்தை கொண்டு வந்து போட்டு போயிடுவோம்லாம் பட்டையெல்லாம் பட்டை கூட பிரிக்காமல் பட்டையெல்லாம் பிரித்து அதை காய வச்சு அதை அப்புறம் வந்து அதை கொத்தி எடுப்பாங்களாம் இப்போ அந்த மாதிரி மற்ற தான் இப்போ இந்த இதை பண்ணிக்கிட்டுருக்கார் அவர் களைப்படவில் வந்து ரெண்டாயிரத்தி நூறுரூவா அவர் அந்த அண்ணன் சொன்னது வேணும் நண்பர்களுக்கு இப்படி வேணும் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு ஃபோன் நம்பர் நான் அதில் ஆட் பண்ணுறேன் நீங்கள் அவரை பண்ணிக்கலாம் வீட்டில் வந்து தொங்க விடுங்க ஒரு கலைப்பை எடுத்து அழகா தொங்க கண்டமே போன ஃபோட்டோலாம் வச்சுருக்கோம் இது நீ கோடிசூரான இருந்தாரு மிடில் கிளாஸ் இருந்தாலும் சென்னையில் இருந்தாலும் நீ எந்த சிட்டியில் இருந்தாலுமே சரி டவுனில் இருந்தாலும் சரி தொங்க விடுங்க இப்போ முன்னாடி வந்து தொங்க விடுங்க இதான் ஏன்னா இதுதான் நம்மளோட பாரம்பரியம் நம்மளோட இது போட்டால் பாக்கி உள்ளதெல்லாம்

அடலாம் ஊரும் ஊர்த இருந்து நடப்பினா அப்ப வந்து 5 ஊர் ஒரு பத்து ஊருக்கு ஒரு ஆளு தான் இருக்காங்க. ஏழு ஒரு ஒருக்கு வேலை வேலைன்னு பாருங்க. ஒரு கலப்பை தயார் ஆயிருது. எவ்வளவு நேரம்னு பாருங்க. எவ்வளவு எவ்வளவு மேன் னு பாருங்க. எவ்வளவு அவருடைய அந்த கலப்பை அந்த மூதடி வந்து எவ்வளவு ஒரு இத ரவுண்டா கொண்டுராரு. அந்த மாதிரி அந்த மூதடிங்கிறது வந்து ரொம்ப வளவளம்ட்டு இருக்கணும் சொர சொரப்பு இருக்கக்கூடாது அதனால் அது கரெக்டாக நேரில் இருக்கணும் ரொம்ப வளைஞ்சிருக்கக்கூடாது அப்படிங்கிறத கரெக்டாக பார்த்துட்டு தான் வந்து அது கரெக்டாக மார்க் பண்ணி அடி அடிப்பாருப்பேன்

ஒத்தாலே தான் எல்லாமே பார்த்தார் அவர் வந்து ஃபுல் வேலையும் ஒத்தால தான் பார்த்தார் இந்த ட்ரில்டிங் அடிக்கிற ஒத்தையும் ஒருத்தனை தம்பி ஹெல்ப் பண்ணால் அதுக்கு எல்லாமே ஒத்தால தான் அவர் கலப்பை கோக்குறது ஒத்தால தான் கலப்ப கோக்குறது ரொம்ப ஃபேமஸான ஆள் அந்த வட்டாரத்தில் அவர் இந்த அண்ணன் இந்த கலப்படிக்கிறதுல இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு பதிவு பண்ணி அப்லோட் பண்ணி வச்சுக்கணும் வச்சுக்கணும் ஏன்னா ஒரு காலத்தில் இன்னொன்று இன்னொரு பத்து பதினஞ்சு வருஷம் கழிச்சு இருபது கழிச்சு இவர் பண்ணுறாரு அந்த அண்ணன் பண்ணுறாரோ தெரியல இப்படி ஒருத்தர் இருந்தார் ஆண்டிக்காட்டில் அப்படிங்கிறது வந்து ஒரு பதிவாக இருக்கிறதுக்காண்டி தான் இந்த வந்து ப நம்ம வந்து வந்து நேரத்தை ஒதுக்கி நம்ம நீங்களும் உங்களுக்கும் இதுதான் பண்ணுறது கலப்பங்குறது வந்து நிறையா தம்பி கேட்டாங்க யூடியூப்பில் சரி அவங்களுக்காண்டியும் நம்மளோட நேரத்தை ஒதுக்கி வந்து அண்ணன வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கலப்புறந்த ஒரு ஒத்த இருந்தாலும் போது நான் வந்து மூணு மூணு அடிக்க சொல்லி இப்போ ரெண்டு அடிச்சிட்டேன் அது வீட்டில் இருக்கட்டும் அப்படிங்கிறக்காண்டி ஏற்கனவே ஏற்கனவே ஆல்ரெடி ரெண்டு இருக்குது பழைய கலப்பைகள் இருக்குது இதுவும் சேர்ந்து மொத்தம் நாலு கலப்பை இருக்கட்டும் ஏன்னா முதல்ல நம்ம வீட்டு பகுதியெல்லாம் பார்த்திங்க வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா பத்து ஜோடிகிட்ட ம கலப்பைகள் கிடக்கும் இப்போ அப்படிலாம் இல்லை இப்போ வந்து நான் தலை எடுத்து வந்து இப்போ நாலு ஜோடி கலப்பை வச்சுருக்கேன்னா அது எனக்கு சொல்கிறது சந்தோஷம் அது மாதிரி நீங்களும் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கட்டாமல் வாங்குங்க தான் சொல்கிறேன் ஒரு ஜோ ஒரு ஒத்த கலப்பு ஒரு ஜோடி கலப்பையை வாங்கி ஒரு 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 செட்டு ஒத்த கலப்பையை வாங்குங்க வாங்கி வீட்டில் வந்து ஒரு அழகாக வச்சுருங்க ஒரு ஒரு அழகு போடுற மாதிரி செவினியர் அப்படிம்பாங்க அது மாதிரி வச்சாலும் பிரச்சனை இல்லை தொடர்ந்து காணொலியை பார்த்துட்டே வாங்க இல்லையா ஸோ கொஞ்சம் பெரிய காணொளி தான் எப்படி இந்த கட்டையை வந்து எப்படி கொன்னு ப்ராப்ளம் பாருங்க அவங்களுக்கு வந்து ஒரு ஷார்ப்னார் மாதிரி தான் அந்த இலக்கிர மெஸ்ஸே அந்த இலக்கிர கட்டை நேருக்கு வந்துருச்சு கேட்டா மீண்டும் சந்திப்போம் இதில் ஆடியோ கொஞ்சம் இதாக இருக்காது அதனால் தான் நான் நான் உங்களுக்கு வந்து பேக்கப்பில் நான் பேசிக்கிட்டு